ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இன்றைக்கி சேனலில் வந்து ஒரு சின்ன விஷயம் பேசலான்றதுக்காக வந்திருக்கேன். ஏற்கனவே போட்ட வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி போட்ட வீடியோஸை, இந்த சென்னையில் வந்து புத்தக திருவிழா நடக்குது பார்த்தீங்களா, புக் ஃபேர். அந்த புக் ஃபேரை பற்றி டிவியில் நியூஸ் பார்த்துட்ருக்கும்போது அதில் வந்து ஒரு எழுத்தாளர் வந்து சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி இந்த சிறுவர் இலக்கியம் அப்படிங்கிறத வந்து யாரும் ப்ரமோட் பண்ணுறதே கிடையாது, சின்ன பசங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு புத்தகங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா, சின்ன பசங்களுக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம ஊரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த பப்ஜி கேம் மாதிரி கேம்ஸு, இல்லை ஏதாவது டிவியில் சின்ன சின்ன சேனல்ஸு, அதுதான் இருக்குது. வெளியே கூட போய் அவங்க யாரும் விளையாடுறது கிடையாது. எப்போ பார்த்தாலும் அவங்க படிப்புலையே இருக்காங்க, படி இப்படி இந்த பிராய்லர் கோழி மாதிரி தான் அவங்கள வளர்த்துட்ருக்காங்க. சினிமாவுக்கு போகிறாங்க, வர்றாங்க, அந்த மாதிரி தான் இருக்காங்க. சின்ன பசங்களுக்கு வந்து சந்தோஷம் அப்படின்னு பார்த்தா சாப்பாடை தவிர வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். விளையாட்டு கூட பெரிய அளவில் இல்லை, புத்தகங்கள் இலக்கியங்கள் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ நம்மளுடைய புல் ஸ்ட்ரீட்டில் புத்தகங்களை பற்றி எதுக்கு பேசுகிறோம், நம்ம எதாவது புத்தகங்களை ப்ரமோட் பண்ண போகிறோமா, நான் எழுதின புத்தகத்தை எதுவும் ப்ரமோட் பண்ண போகிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நான் சொல்ல ஒரு பாயிண்ட்டே வேறு. இந்த சின்ன பசங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பதிவு வந்து திருமணமாகி சிறிய குழந்தைகள் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கான பதிவு, குழந்தைகளுக்கான பதிவு இல்லை, பெரியவங்களுக்கான பதிவு. இப்போ திங்க் பண்ணி பாருங்கள், பசங்க வந்து ஸ்கூலில் படிக்கிறாங்க, ஒரு ப்ரீகேஜி லெவலில் எடுத்துக்கோங்க, அல்லது அந்த லெவல் தாண்டிட்டாங்கன்னா ஒரு எலிமெண்ட்ரி லெவலில் படிச்சுட்ருக்காங்க. அந்த பசங்களுக்கு வந்து பேக்கெட் மணின்னு ஒன்று இருக்குது, பேக்கெட் மணி நீங்கள் கொடுங்க, அவங்க பேக்கெட் மணியை கை வைக்க வேண்டாம். அந்த சின்ன பசங்களில் வந்து பங்குச்சந்தையில் கொண்டு வந்தால் என்ன அப்படிங்கிறத என்னுடைய பாயிண்ட்டு. பங்குச்சந்தையில் கொண்டு வரதா, நாங்களே பங்குச்சந்தையில் போய் படாத பாடப்படுறோம், இல்லை சின்ன பசங்களை கொண்டு வந்து என்ன செய்ய போகிறது, அவங்களே சூதாட்டத்தில் விடுறதா, அவங்க படிப்பு கெட்டு போகிறதா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் கேட்பீங்க. அப்படி இல்லை, நான் சொல்ல வர பாயிண்ட்டு அது கிடையாது. பங்குச்சந்தையில் வர்றது அப்படின்னா எப்படியுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லீகல் என்டிட்டி வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிச்சிருப்பீங்க. அதாவது லீகல் என்டிட்டின்னு நான் சொல்கிறது வந்து இந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்காக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிச்சிருப்பீங்க, அதை வாங்கியிருப்பீங்க. அதுபோல் ஒரு சின்னதாக வந்து ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட், ஒரு மைனர் அக்கௌண்ட்டாக நீங்கள் உங்களையும் அங்கே உங்கள் பசங்களையும் ஜாயிண்டாக வச்சுட்டு ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டு டிமேட் அக்கௌண்ட்டு ஆரம்பித்து வச்சுக்கிட்டா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வந்து வருஷ வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு அதாவது எப்படி செய்யலாம் அப்படின்னா, ஒரு லம்சமாக ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் வந்து அவங்க பேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஷேர்ஸ் வாங்கி வைக்கிறதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா மாதம் மாதம் ஒரு 1,000 ரூபாய் அப்படின்னு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா எப்போல்லாம் அவங்களுடைய பர்த்டே இல்லை ஏதாவது ஒரு அக்கேஷனில் வந்து ஒரு அமௌண்ட் ஒரு 1,000 or 2,000 இல்லை 5,000 or 10,000, இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இன்கம் அண்ட் பட்ஜெட் அண்ட் யுவர் வில்லிங்னஸ். அதை மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா என்ன செய்யலாம்னா, அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு வர சொல்லவே இல்லை. அவங்க வந்து ஷேர் மார்க்கெட் வர வேண்டாம், அவங்க ஷேர் மார்க்கெட் ஸ்க்ரீனை பார்க்க வேண்டாம், என்ன நடக்குது போகுது அந்த போக்குவரத்து எதுவுமே அவங்க பண்ண வேண்டாம். அவங்க பாட் லெட் இட் பி, சின்ன பசங்க சின்ன பசங்களாகவே இருக்கட்டும். அவங்கள இப்போ சின்ன பசங்களை வந்து எங்கே நம்ம தப்பு பண்ணுறோம்னா, சின்ன பசங்களை பெரிய மனுஷன் மாதிரி திங்க் பண்ண வைக்கிறது, அவங்க பெரிய மனுஷன் மாதிரி பேசுகிறத நம்ம அப்ரிஷியேட் பண்ண வைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ தான் தே ஆர் லூசிங் தேர் இன்னோசன்ஸ். உலகத்திலே வந்து மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொன்னோம்னா பண நஷ்டம்லாம் கிடையாது, பொருள் நஷ்டம்லாம் கிடையாது, ஒருத்தரோட அறியாமையை இழந்துக்கிறது தான் மிகப்பெரிய இழப்பு. அந்த இன்னசென்ட் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அறியாமை எல்லாத்தையுமே வந்து சந்தோஷமாகவே பார்க்கக்கூடிய பார்வைங்கிறது அந்த அறியாமை இருக்கும்போது மட்டும்தான் இருக்கும். அந்த சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது மட்டும்தான் அது இருக்கும். எப்போ நமக்குள்ளே புத்திசாலித்தனம் வருதோ நமக்குள்ள அறியாமை வெளியே போய் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். அப்படி வெளியே போகிறது தான் ஒரு மிகப்பெரிய இழப்பு. அதனால் உங்களுடைய பசங்களை ஷேர் மார்க்கெட்டில் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ நான் சொல்லவே இல்லை. அது வேறு ஒரு அக்கேஷனில் வேறு மாதிரி நான் சொல்லித்தரேன். அது அவங்களுடைய ஹாலிடேஸில் சம்மர் வெக்கேஷனில் எப்படி செய்யலாங்கிறதுக்கு இன்னொரு வீடியோ நம்ம போடுவோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும், இந்த எபிசோட் பொறுத்த வரைக்கும், அவங்க பேரில் நீங்கள் ஸ்டாக் வாங்கி வைங்க, அதாவது ஒரு நீண்ட கால முதலீட்டுக்கு. இப்போ நீங்கள் வாங்குகிற ஷேர்ஸ் எதையுமே ட்ரேடிங் பண்ணவே வேண்டாம். ஒன்ஸ் ஃபார்ஆல் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அது பாட்டு அந்த அக்கௌண்ட்டில் டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்துகிட்டே இருக்கட்டும். இப்போல்லாம் வந்து மார்க்கெட் சினரியோ ரொம்ப மாறி போயிடுச்சு. எப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் டெலிவரி பேஸில் பண்ணுறதுக்கும் ப்ரோக்கரேஜ் கிடையாது, செலவு கிடையாது. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து ஷேர்ஸை வச்சுக்கிறதுக்கும் இப்போல்லாம் யாரும் அந்த ஏஎம்சி சார்ஜஸ்ன்னு யாருமே கேட்குறது, முன்னாடியெல்லாம் கேட்டுட்ருப்பாங்க, இப்போல்லாம் யாருமே கேட்குறதில்ல. ஒன்று ரெண்டு பழைய காலத்து கம்பெனிகள் மட்டும்தான் கேட்டுட்ருக்காங்க. இப்போ நியூ வேவ் கம்பெனிஸ் யாருமே அதை வந்து ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது, டெலிவரி வேஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து சார்ஜஸ் ப்ரோக்கரேஜ் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வாங்க, நீங்கள் போடுறப்போனா அப்படி முழுமையாக உங்களுக்கு வந்து பங்குகளாக மாற்றி வச்சுக்கலாம். சின்ன சின்ன பங்குகளை வாங்கி வச்சுக்கோங்க.
வாங்கி சின்ன சின்ன பங்குகள் நான் சொல்கிறது வந்து ரொம்ப லோ ப்ரைஸ் சொல்லலை. அதாவது உங்கள் விருப்பம் போல், உங்களுக்கு என்ன தோணுதோ விருப்பம் போல், அல்ல வந்து எது நல்ல பங்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அல்லது ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸை கேட்டோ, அல்லது செய்தித்தாளை பார்த்தோ, நியூஸை பார்த்தோ, நீங்களாகவே டிசைட் பண்ணி இது எதை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதத்துக்கு அல்லது ஒரு வருடத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, ஒரு 10,000 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபா அப்படின்னா அதை வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா, இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ 83rd வருஷத்தில் வந்து விப்ரோவில் வந்து 10,000 ரூபா போட்டிருந்து அது இன்றைக்கி தேதியில் வந்து பல கோடிகளாக பெருகியிருக்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாருமே அந்த வெற்றி கதையை சொல்லுவாங்க. அதுபோல் ஒரு 10,000 ரூபாய் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம எதுக்காவது செலவு பண்ணத்தான் போகிறோம். அது ஒரு ஸ்கூலில் டொனேஷன் கேட்டால் நீங்கள் கட்டாயம் நீங்கள் கொடுத்தாகணும். ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் வந்து உங்களுடைய பிள்ளைங்க பேரில் ஒரு ஷேர்ஸில் வந்து வாங்கி வச்சுருங்க. அது ட்ரேட் பண்ணவே வேண்டாம். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் கண்காணாத இடத்துல வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே. இப்போ என்னென்னா, ஒரு 5 வயசுலேயே 6 வயசுலேயே உங்கள் பசங்க பேரில் 10,000 ரூபாய்க்கு ஷேர்ஸ் வாங்கி வச்சுட்டிங்கன்னா அது அப்படியே கிடைக்கணும்னு விட்டுறீங்க. அது திரும்பி கூட பார்க்குறதே கிடையாது. அது அப்படி இருக்கும் அப்படி, ஏன்னா அப்படியே இருந்துட்டு போகட்டும். அந்த பசங்க வளர்ந்து விவரம் தெரிஞ்சு ஒரு காலேஜுக்கு போகும்போதோ, அல்லது காலேஜ் படிப்பை முடித்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், அல்லது ஒரு வெஞ்சர் பண்ணலாம், அல்லது ஒரு அப்ராடுக்கு போய் வேலைக்கு போகலாம், இல்லை வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாம், அவ்வளோ சந்தோஷமாக செலவு கூட பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற போது, நீங்கள் இந்த 10,000 ரூபாய்க்கு வாங்கிய ஷேர்ஸ் வந்து பெரிய அளவில் வளர்ந்து பல லட்சங்களாக உயர்ந்து அந்த பசங்களுக்கு வந்து கை கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு ஒரு சைக்காலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. நீங்கள் உங்கள் பசங்களை வந்து ஷேர் மார்க்கெட்டில் வர சொல்ல வேண்டாம், அவங்க பேரில் ஷேர் மட்டும் வாங்கி வைங்கன்னு நான் சொல்கிறேன். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் செய்யுங்க. அது என்ன அந்த ஒன்றே ஒன்று அப்படின்னா, நீங்கள் ஷேர்ஸ் வாங்கி வச்சுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு, அதாவது கண்ணால் பார்க்கக்கூடிய பொருளை தயாரிக்கக்கூடிய கம்பெனி ஷேராக வாங்கி வைங்க. கண்ணால் பார்க்கக்கூடிய பொருள் அப்படின்னு சாஃப்ட்வேர் சொல்ல வேண்டாம், சாஃப்ட்வேர் கண்ணால் பார்க்க முடியாது. கண்ணால் பார்க்கக்கூடிய பொருள் அப்படின்னா, இப்போ ரோட்டில் போகக்கூடிய கார்ஸ், கார் தயாரிக்கிற நிறுவனங்கள், மாருதி அல்லது டாடா மோட்டார்ஸ் அந்த மாதிரி உள்ளது, அல்லது வேறு ஏதாவது பைக்கு, டூ வீலர் கம்பெனி, அல்லது வேறு ஏதாவது ஒரு கம்பெனி, அந்த மாதிரி ஏதாவது எந்தெந்த பொருள் நம்ம கண்ணால் பார்க்க முடியுதோ அந்த ஸ்டாக், அந்த கம்பெனி ஸ்டாக்கை உங்கள் பசங்க மேலே, பசங்க பேரில் வாங்கி வச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பசங்கள்கிட்ட, இந்த பார்த்தியா அந்த ப்ராடக்ட் போது பற்றியா, இல்லை ஒரு கார் மாருதின்னு எக்ஸாம்பிளுக்காக வச்சுக்கோ, மாருதி வாங்க சொல்ல, நான் வேறு விலை ரொம்ப அதிகமாக இருக்குது, மாருதி கார் ஸ்டாக்கை நான் வாங்க சொல்லலை, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், உங்கள் பசங்கள்கிட்ட போய் சொல்லுங்கள், பற்றியா அந்த மாருதி போது பற்றியா, இவ்வளோ கார் போது பற்றியா, ஸ்விஃப்ட் போகுது, இக்னிஸ் போகுது, புது புது மாடல் எர்டிகா போகுது, அந்த கார் போது பற்றியா, அந்த கம்பெனியில் நீயும் ஒரு ஓனர். இந்த வார்த்தை அந்த பையன்கிட்ட, அந்த பையனோ பொண்ணுக்கிட்ட பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். படிக்கிற வயசில், எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிற வயசில், நானும் ஒரு கம்பெனிக்கு பார்ட் ஆஃப் தி ஓனர் அப்படிங்கிற நினைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பெருசாக வந்து அவங்கள வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு வேவை வந்து க்ரியேட் பண்ணிவிடும். பாரியா, நான் படிக்கும்போதே நான் வந்து கம்பெனிக்கு ஓனர், அப்போ நான் படித்து முடிச்சுட்டா நானே ஒரு கம்பெனி வாங்குவேன். அந்த பழைய ஃபோக்ஸ் வேகன் விளம்பரம் ஒன்று டிவியில் வரும் பார்த்தீங்களா, சில வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு பையன் வந்து இந்த வயசில் இந்த கார் வாங்குவேன், அந்த வயசில் அந்த கார் வாங்க, அந்த கார் வாங்கன்னு சொல்லுவான்ல, அந்த மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் ஆகும் அந்த பசங்க, உங்கள் பசங்கள்கிட்ட. ஸோ படிக்கிற போதே வந்து நான் வந்து ஓனராக இருக்கேன், நான் சிம்பிளாக நான் ஸ்டூடெண்ட் கிடையாது, படிக்கிற போதே நான் ஓனர் அப்படிங்கிற போது, படிக்கிற போதே நான் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிற அந்த உணர்வு வரும்போது, அந்த பசங்களோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பல மடங்காக பெருகும். ஆனால் இது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெகட்டிவ் ஆட்டிடியூடு உள்ள வீட்டில் உள்ள நெகட்டிவ் ஆட்டிடியூட் உள்ள வீட்டில் உள்ள ஆசாமிகள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உள்ளவங்க, அல்லது எதை எடுத்தாலும் விமர்சனம் பண்ணுறவங்க, எதை எடுத்தாலும் இது நடக்காது, விளங்காது, வராது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நம்ம ஊரில் நிறைய இருக்காங்க. அப்படி ஆட்கள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, பையனை கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் போடுறியா, அந்த போது வர தேர்தல் இப்போவே தான் ஓனன் சொல்லி தெரியுது பற்றியா, இது நாளைக்கு என்னத்தை பண்ண போகுது, பாதியில் படி போட்டு ஓடும் பாறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வந்து பண்ணுறேங்கிறத அந்த மாதிரியான நெகட்டிவான ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட தயவு செஞ்சு சொல்ல வேண்டாம். அப்படியே சொன்னாலும் அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்கிறாங்களா, அந்த வார்த்தைகளை அப்படியே மானசீகமாக வாங்கி கொண்டு போய் டஸ்ட்பினில் கொண்டு அப்படியே கொட்டிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி நெகட்டிவாக பேசக்கூடிய ஆட்கள் எல்லாமே ஒரு விஷ பாட்டில் மாதிரி, அதை வந்து தூரமாக வச்சுருங்க, கண்ணில் படாத இடத்துல வச்சுருங்க. ஸோ உங்கள் பசங்க பேரில் ஸ்டாக் வாங்கி வைக்கிறதுங்கிறது எதிர்காலத்துக்கான அருமையான முதலீடு. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு, ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு பணத்தை போட்டோம்னா அது நஷ்டமாகும்னு சொல்லுவாங்க. எப்போ நஷ்டமாகும், இன்றைக்கி வாங்கி இன்றைக்கியே விற்கிற இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணோம்னா அது நஷ்டமாகும்.
அல்லது வாங்கி ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணோம்னா அது நஷ்டமாக தெரியாமல் பண்ணால் அது நஷ்டமாகும். ஆனால் இன்றைக்கி வாங்கி 5 வருஷத்துக்கு பிறகு, 10 வருஷத்துக்கு பிறகு, 15 வருஷத்துக்கு பிறகு, 2 டிகேடுக்கு பிறகு அதை விற்க போகிறோம், அப்போ தான் அதை என்னென்னு எடுத்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிற போது அந்த பங்குகள் எதுவுமே தப்பாக போகாது. இதில் என்ன செய்யணும்னா இந்த நிஃப்டி 50 அப்படின்னு ஒரு 50 ஸ்டாக் சேர்ந்த பட்டியலில் வந்து எக்ஸ்சேஞ்சில் இருக்கும். அந்த 50 ஸ்டாக் என்ன இருக்குதோ அந்த கம்பெனிக்குள்ளே ஒரு ஸ்டாக்கை வாங்கினா தான் உங்களுக்கு நம்பகமாக இருக்கும். அதாவது ஊர் பேர் தெரிய ஸ்டாக்கை வந்து சொல்லிடாதீங்க. நிறைய அந்த SMS-லாம் வரும், இதை வாங்க அதை வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பங்குகள் வாங்காமல் தரமான, முதல் தரமான நல்ல கம்பெனி ஸ்டாக்கை வந்து அடிக்கடி சொல்கிற மாதிரி எப்போவுமே வந்து 40 ரூபா 50 ரூபா ப்ரைஸில் வாங்காதீங்க. 200 ரூபா 250 ரூபா 300 ரூபா அல்லது அதுக்கு மேலே 500 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி நல்ல ப்ரைஸில், அது விலை அதிகமாக இருந்தால் கூட அந்த மாதிரி ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை வாங்கி வச்சிங்க அப்படின்னா அது என்றைக்குமே வந்து கீழே வராது. இப்போ நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் அப்படிங்கிறதே வந்து உங்கள் பசங்களை பொறுத்த வரைக்கும் 10 வருஷம், 20 வருஷம் அல்லது 15 வருஷம் அந்த மாதிரி தான் லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. இந்த லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணும்போது அது மிகப்பெரிய அளவில் போகும். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லிக்கலாம். அந்த உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு இது மாதிரி தான் ஒரு பங்கு இருந்தது. அந்த பங்கை வந்து ஒரு சின்ன லெவலில் வாங்கும்போது அந்த பங்குக்கு போனஸ் கொடுப்பாங்க, கொடுத்தாங்க. அந்த போனஸ் கொடுத்த பிறகு சம்டைம்ஸ் வந்து ஃபேஸ் வேல்யூவை டிவைட் பண்ணி விடுவாங்க. அப்போ அந்த பங்கு வந்து பல மடங்காக பெருகி மேலே போகும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து வாங்கக்கூடிய பங்கை வந்து நீண்டகால முதலீட்டுக்காக வாங்குறீங்க, உங்கள் பசங்க பேரில் வாங்குறீங்க. இதில் வந்து அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பல மடங்காக அப்படியே வெள்ளம் போல் பெறுகிறது எங்கே வருதுன்னு கேட்டோம்னா, அந்த பசங்க வந்து, நான் சாதாரண ஸ்டூடெண்ட் கிடையாது, நானும் ஒரு கம்பெனிக்கு ஓனர், நானும் ஒரு போர்டில் இருப்பேன், போர்டில் போய் உட்கார முடியாது சின்ன ஸ்டாக் வச்சுக்கிட்டு, இருந்தாலும் பரவாயில்ல அவங்க நினைப்பாங்க அப்படியே. அது வந்து என்ன ஆகும்னா, அவங்கள வந்து மனசளவில் நானும் ஒரு ராஜா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் எதிர்காலத்தில் அவங்களே ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஒரு பெரிய கம்பெனிக்கு CEO ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.